ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைஃப் செட்டில்டு வேலை வாய்ப்பு தான் துறையில் தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு மொத்தமாக ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்து சேலரி வந்து வரும் ஸோ உங்களுக்கு முப்பத்தி நாலு மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே போதும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்குன்னா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா புலனாய்வு தான் இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டீஸ் வந்து விட்டுருந்தாங்க ஷார்ட் நோட்டீஸா விட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் டூ கேட்டகிரியில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ இங்கேயே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதுக்கு குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சாலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பே லெவல் ஃபோர் படி உங்களுக்கான சாலரி வந்து வரும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும் உங்கள் கைக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும் ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வேகன்சியோடு வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே வந்து கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோ வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பேட்ச் டிகிரியில் வந்து பாருங்கள் சயின்ஸில் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா ஃபிசிக்ஸ் இல்லைனா மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதேமாதிரி நீங்கள் பேட்ச் டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ அவங்கலாம் முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசி கம்யூனிட்டினா த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்தந்த கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு வந்து இதில் ஏஜ் லிமிட்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் ரீஜன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் ஸோ உங்களுக்கு மொத்தமாக ஒரு ஏழு சென்டர் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்து எது போடுறீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு அங்கே தான் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அஞ்சு சாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு சிட்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏழு இது கொடுத்துருக்காங்க அந்த ஏழு இதில் நீங்கள் எதாவது ஒரு அஞ்சு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதில் நியர்பை எங்கே இருக்கும் அங்கே தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டருமே வந்து இருக்கும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் டயர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் நூறு மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டூ ஹவர்ஸ் இது எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் டயர் டூக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் டயர் த்ரீல வந்து உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவாங்க ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது ஸோ யூஆர் கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் முப்பத்தி நாலு மார்க் எடுத்தாலே பாஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி மூணு மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்டை வந்து டுவெண்ட்டி த்ரீ ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தேர்டு ஜூன் அன்றைக்கி தான் இதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து பாருங்க டுவெண்ட்டி த்ரீ ஜூன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்க இங்கே ரெண்டு வெப்சைட் லிங்க் இருக்குது இந்த ரெண்டு வெப்சைட் லிங்க்கில் எதில் வேணாலும் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான ஸ்டெப்ஸுமே வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து இதில் வந்து பாருங்கள் இதில் ப்ராசஸ்மே கொடுத்துருக்காங்க இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேல் கேட்டகரியா இருந்தால் அதில் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகிரில் வரீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஐநூறுரூபா வந்து ஃபீஸ் வந்து வரும் ஏன்னா வந்து எக்ஸாம் ஃபீஸ் ஃபை ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபோர் ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசிங் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க மீதி இருக்கிற கம்யூனிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் கேண்டிடேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது வந்து என்னன்னா உமன் கேட்டகிரி அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா ரெக்யூர்மெண்ட் ப்ராசிங் சார்ஜஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வந்து நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மீதி இருக்கறவங்க வந்து ஃபைன் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லையும் பே பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆஃப்லைன் மோடில் கூட நீங்கள் பே பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி செவனுக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க க்ளோசிங் டேட் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஜூன் அன்னைக்கு வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும் ஆனால் நீங்கள் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் வெறுப்பும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்